Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சிஜிடெக் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அதாவது நம்மளுடைய YouTube சேனல் இருக்கக்கூடிய அந்த அக்கவுண்ட் வந்து வேற யாராவது வந்து அக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? வேற யாராவது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படிங்கறத ஒரு சின்ன விஷயத்துல பாப்போம். நிறைய மெத்தட் நிறைய வழியில நமக்கு ப்ராப்ளம் வரக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது நம்மளுடைய கூகுள் அக்கவுண்ட் நம்ம சேனல் இருக்கக்கூடிய கூகுள் அக்கவுண்டை நம்ம ஓபன் பண்ணி பார்த்து அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவைஸ் செக்ஷன் இருக்கு. நான் உங்களுக்கு டெமோ மூலமா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிவைஸை தவிர அதாவது நம்ம லேப்டாப் நம்ம மொபைல் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் வந்து சைன் இன் பண்ணுவோம். அது இல்லாம வேற ஏதாவது ஒரு புதிய டிவைஸ் வந்து அந்த இடத்துல காமிக்குதா அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் இருக்கு அப்படின்னாலே உடனே அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறணும். ஏன் அப்படின்னா இல்லைன்னா அவங்க நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நம்ம சில வேளை நம்ம ஃபோன்ல ஏதாவது ப்ராப்ளம் இல்லை வேற ஏதாவது இஷ்யூனால நம்ம அதை சரி பண்ண கொடுத்துருப்போம். இல்லை ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போய் ஏதாவது நம்ம பண்ணியிருப்போம், யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து அதை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒருவேளை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கலாம். இது நம்ம சேனலுக்கு எப்போ வேணாலும் பிரச்சனையே வரலாம். ஸோ அதனால அந்த டிவைஸ் செக்ஷனில் போயிட்டு எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் டிவைஸை தவிர அதில் வேறு ஏதாவது இருக்குன்னா உடனே வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நான் டெமோ மூலமாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நம்மளுடைய ஃபோனை நம்ம எடுத்துக்கிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வரும். இதுக்கு கீழே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேக்கப் அதுக்கு கீழேயும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். நமக்கு தேவை மேனேஜ் அக்கௌண்ட்ஸ். ஸோ மேனேஜ் அக்கௌண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் நம்ம எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ எல்லா அக்கௌண்ட்டுமே ஒன் பை ஒன் நமக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ இதில் வந்து எந்த அக்கௌண்ட்டை நம்ம வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதை வந்து செக்யூரிட்டிலாம் செக் பண்ண போகிறோமோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே அந்த மெயில் ஐடி நமக்கு வந்து இந்த மாதிரி தனியாக மேலே வந்து ஷோ ஆகும். கீழே வந்து சிங் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து இருக்கும். கூகுள் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனியாக வந்து வந்துடும். இந்த இடத்துல நம்மளோட மெயில் ஐடி வந்து ஷோ ஆகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் டேட்டா ப்ரைவசி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா யுவர் டிவைசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம செக் பண்ண வேண்டிய இடம். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோன் அல்லது உங்களுடைய லேப்டாப்பை தவிர வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன் வந்து காமிக்குது. டூ செஷன் ஆன் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோனை திரும்ப திரும்ப காமிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது. இதில் எனக்கு வந்து கேலக்ஸி M31S இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா SM அப்படின்னு போட்டுட்டு இன்னொரு டிவைஸ் வந்து காமிக்குது. ஒருவேளை அதுதான் இந்த டிவைஸ் தான் மறுபடியும் அப்படி காமிக்குதா அல்லது நான் வந்து முன்னாடி யூஸ் பண்ண டிவைஸாக காமிக்குதான்னு எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. ஸோ மறுபடியும் நம்ம இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு டீட்டெயிலாக தனித்தனியாக அதை வந்து காமிப்பாங்க. ரெண்டு டிவைஸும் எனக்கு தனித்தனியாக காமிக்கிறாங்க. மேலே இருக்கக்கூடியது கரண்ட் செஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து யூஸ் பண்ணக்கூடியது கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, 13 April அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இதுக்கு கீழே வந்து நிறைய ஆப்ஷன் வந்து காமிக்குது. நமக்கு தேவை என்னென்னா இப்போ இதை வந்து சைன் அவுட் வந்து பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு அது தேவை கிடையாது. யாரோட அக்கௌண்ட் யாருடைய டிவைஸ் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம கீழே இருக்கக்கூடிய சைன் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சைன் அவுட் பண்ணிக்க போகிறோம். முன்னாடி வந்து ரிமூவ் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போதைக்கு நமக்கு சைன் அவுட் இருக்குது. ஸோ சைன் அவுட் வந்து கொடுப்போம். கொடுத்த உடனே அது வந்து கேட்குது நம்மகிட்ட திரும்பவும், அதாவது நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் டிவைஸ்லேருந்து அந்த அக்கௌண்ட் வந்து போயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய டிவைஸ் அது இல்லையா அப்படிங்கிறது. இல்லைன்னா மட்டும் நீங்கள் வந்து சைன் அவுட் வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து சைன் அவுட் வந்து கொடுக்கலாம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி அது வந்து சைன் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து அதை பார்க்கும்போது இந்த மாதிரி சைன் அவுட் அப்படின்னு சொல்லி தான் கீழே வந்து காமிக்குது. திரும்ப நம்ம வந்து ரீசெக் வந்து பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது மாதிரியே நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு செக்யூரிட்டி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு அந்த ஃபோன் தான் காமிக்குது, M31S தான் காமிக்குது. பக்கத்தில் இருந்தது வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் போயிருக்கான்னு பாருங்கள். ஆனால் அதே வந்து நம்ம மறுபடியும் இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அந்த இடத்துல அந்த டிவைஸ் வந்து காமிக்குது. காமிச்சிட்டு கீழே வந்து சைன் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதனால் பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் ஒரு டிவைஸை வந்து நம்ம வந்து சைன் அவுட் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணிக்கணும்னா கட்டாயம் நம்மளுடைய பாஸ்வேர்டு வேறு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒருவேளை வேறு யாராவது யூஸ் பண்ணுறதுனா மறுபடியும் அவங்களுக்கு நம்மளுடைய பாஸ்வேர்டு தெரியும்னா திரும்பவும் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும் வேறு டிவைஸில் போயிட்டு. அதனால் நம்மளுடைய பாஸ்வேர்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து கரெக்டாக வந்து இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பலவகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்